வணக்கம் எஸ் வலிமையோட செகண்ட் சிங்கல் மதர் சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கான ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ப்ரோமோ வந்து படக்குழுவினர் போட்டிருந்தாங்க அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் ப்ரோமோ பாக்கும்போதே தெரிஞ்சது இந்த பாட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எசன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது அதை தொடர்ந்து இந்த பாட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆறரை மணிக்கு சோனி சவுத் யூடியூப் சேனல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி காத்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு பாட்டு எப்படி இருக்கு உண்மையுமே நல்லா இருக்குங்க வாங்க நம்ம அந்த பாட்டோட ரிவியூ பார்த்துருவோம் அதாவது யுவன் சங்கர் ராஜா அவர்கள் முன்னாடியே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு ப்ரீ ரிவியூ வந்து நான் போட்டிருக்கேன் இந்த பாட்டில் நான் சொல்லியிருந்தது என்னன்னாக்கா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அதாவது யூனிக்காக அந்த அம்மா அப்பா பாட்டுக்குனே தனியாக வந்து ஒரு சில வா ஃபேக்டர் வச்சு வந்து பண்ணுவார் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த ஆராதியர் வரும் அந்த ராம் படத்தில் வரோம் இல்லையா அந்த பாட்டு அம்மா பாட்டு பாட்டு இன்னுமே நின்று பேசுது அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஃபீல் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா தெய்வங்கள் எல்லாம் தொற்றே போகும் அப்படின்ற மாதிரி அப்பாக்காக ஒரு பாட்டு பண்ணார் அதுவும் நின்று பேசுது அதாவது அம்மா அப்பா இல்லாதவங்க அந்த பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ஃபீல் ஆயிடுவாங்க ஒரு ஹிடன் வா ஃபேக்டர் அவர் அந்த பாட்டில் வச்சிருப்பார் அதை தொடர்ந்து இந்த பாட்டையும் அவர் வேற லெவலில் தான் வச்சு செய்வார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் நம்ம இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோடனே நம்ம உட்காந்து பார்த்தது உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த பாட்டு மட்டும் இல்லை நான் எந்த பாட்டு கேட்டு ரிவியூ பண்ணும்போதும் அது குறைஞ்சபட்சம் ரெண்டு வாட்டியாவது கேட்பேன் இந்த பாட்டு முதல் வாட்டி கேட்கும்போது ரொம்ப கேச்சாக இருந்தது ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது வேற லெவலில் இருந்தது சிச்சியாக மரம் குரலுங்க அவர் என்னங்க சொல்றது சாதாரண பாட்டியே அவர் வேற லெவலில் பாடுவார் அது அம்மா பாட்டு ரொம்ப உருகி உருகி பாடிருக்காப்புல விக்னேஷ் சிவன் ரொம்ப எளிமையான ஒரு வரிகளை வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா அம்மா அந்த ஒரு வார்த்தையே போதுமானதுல அதுக்கு இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் குளோரிஃபை பண்ணாலும் என்ன ஆக போகுது அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப ஆன வார்த்தை வேலுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ எவ்வளோ எளிமையாக லிரிக் கொடுக்கணுமோ அவ்வளோ எளிமையாக வந்து லெரிக் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே எளிமையாக பாட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு முக்கியமாக சொல்ல போனோம்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கிட்டார் ஸ்ட்ரமிங் வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒருத்து கேட்டீங்கன்னா தெரியும் ஹெட்ஃபோன்ஸில் அந்த கிட்டார் ஸ்ட்ரமிங் வேறு லெவலில் இருக்குங்க அங்கே தாங்க நிற்கிறாரு யுவசங்கர் ராஜா அந்த ஒரு ஹிடன் வா ஆக்டர் சொன்னேன் இல்லையா அந்த கிட்டார் ஸ்ட்ரம்பிங்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கொடுக்குறாரு இப்போஸ் நோட்டீஸ் பண்ணலாம் திருப்பி அந்த பாட்டு கேட்டு நோட்டீஸ் பண்ணுங்கள் வேறு லெவலில் கொண்டு போதும் அந்த கிட்டார் ஸ்ட்ரம்மிங்க அதுக்கு அடுத்தது இந்த பாட்டோட பிக்சரைசேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஹச்நாத் அவர்கள் படத்தில் எந்த விதமான ஒரு காட்சி அப்பை வந்து இந்த பாட்டுக்கு வைக்க போறாரு அப்படின்றது தெரியல பாட்டுக்கு வந்து யார் எடிட் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணுங்க இந்த பாட்டை நீங்கள் படம் பார்க்காம இந்த பாட்டு தனியாக பார்த்தாலே ஒரு அம்மாக்கான ஃபீலை வந்து அந்த எடிட்டிங் மூலிமா கொண்டு வந்துடுறாரு எடிட்டிங்கில் வர ஒரு பட்டாம்பூச்சி பூச்சி பாட்டு ஃபுல்லாகவே பறந்துட்டே இருக்கு நல்லா மினு மினுமினுன்னு பறந்துட்டு இருக்கு முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த விலங்குகள் ரீதியான பல காட்சிகள் வந்து இருந்தது அதாவது சின்ன சின்ன விலங்குகள் அதோட அம்மா கிட்ட இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அது மேட்ச் பண்ணிடுவாரு அவர் எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறாருன்னு தெரியல அவர் எந்த விதமான விஷயங்கள்ஸ் வந்து வச்சிருக்காரு